வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம மைதா பிஸ்கட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், சீனி 1/2 கப், 3 ஏலக்காய், 2 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு மாவு பிசைகிறதுக்கு பால். இந்த மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சீனியும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ண சுகர் அது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட பட்டரும் நெய்யும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு சால்ட். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது கூட வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன்னா. ரொம்ப தண்ணியெல்லாம் இருந்துடக்கூடாது, நல்ல கெட்டியாக இருக்கணும். இறுக்கமாக இருந்தால் தான் நம்ம அந்த பிஸ்கட் போடையில் நல்லா. இப்போ மாவை நல்லா இறுக்கமாக நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம கையில் ஆயில் பட்டர் தொட்டுக்கிட்டு நல்லா இப்படி பிணைஞ்சிக்கிறணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிஸ்கட்டுகளாக செஞ்சுக்கிறலாம். கட்டிங் போர்டிலையே நான் இப்போ உருட்டிக்க போகிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு ஒரு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு இப்போ இதிலையே நல்லா தேய்ச்சிக்க போகிறோம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, ஒரு 1/2 இன்ச் கனத்தளவில் தேய்க்கணும். இப்போ நல்லா சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெட்டிக்கலாம், டைமண்ட் ஷேப் கட் பண்ணணும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச் கணம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் பொறிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வில் இப்போ கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்செடுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரியணும். நல்லா செவந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். நல்லாவே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொரிக்கணும். இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக நல்லா செவந்துருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு இதை குக் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா உள்ளேலாம் நல்லா வெந்துடும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லாட்டி வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள மாவு இருக்கிற மாதிரி. அதனால கொஞ்சம் நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்மளோட சுவையான மைதா பிஸ்கட் ரெடி. எங்களோட சமையலை தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you.